ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் டுடோரியல். நான் உங்கள் பாபு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜஸை வந்து எப்படி நம்ம கொலாஜ் இமேஜஸாக சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு 10 ஃபோட்டோஸ் இருக்குது, அந்த 10 ஃபோட்டோஸும் ஒரே ஃபோட்டோஸில் வர்ற மாதிரி எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க என்னோடய பிளாகுக்கு போகும். அந்த பிளாகில் வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லி சொல்லணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லியும் இதில் வந்து நீங்கள் 10 ஃபோட்டோ வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் வந்து இப்போதைக்கு ஒரு 7 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஒன்று செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த டிக் மார்க் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், அது வந்து உங்களுக்கு ஒரு 7 இமேஜுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இது சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சின்னதாகிடுச்சு. உங்களுக்கு அது பெருசாகணும் அப்படின்னா அதை நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற கலரை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற எஃபெக்டில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற அந்த 2வது ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேணுங்கிற எஃபெக்டில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்மைலிஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மைலிஸோட கலர்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் வேணுனாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிவிட்டு அது எந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து அதோட பார்டர் என்ன பார்டர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். எம்டி பேக்ரவுண்டு வேணாலும் பண்ணிக்கலாம், அல்லது வந்து இந்த பேக்ரவுண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிட்டு ஆட் மேலே டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே டிக் மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 இமேஜஸை வந்து ஒரே இமேஜஸாக வந்து கொலாஜ் மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர்லேயே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், இந்த ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறையா ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரேம்ஸ் வேணுமோ அந்த ஃப்ரேம்ஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரேம்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணுங்க. நான் இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டேன். ஃப்ரேமை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேம் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரேம் வந்து சென்டரில் வச்சுட்டேன். சென்டரில் வச்சுட்டு இமேஜை வந்து கீழே வந்து இமேஜ் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து இமேஜஸ் எங்கே வேறணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து சூப்பராக நீங்கள் ஃப்ரேம் வேணால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் எங்கே வரணும், டாப்பில் வரணுமா ரைட்டில் வரணுமா, இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் எங்கே வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கீழே இருக்கிற 2வது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து எப்படி பிளராக வேணுமா அல்லது வந்து எப்படி வேணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து ஓரளவுக்கு பிளராக வேணும்னா உங்களுக்கு வந்து இது 3D இமேஜ் மாதிரி வரும். இல்லை பிளர் இமேஜ் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி வரணும், ஃப்ரண்ட் இமேஜ் எப்படி வரணும், வந்து ஃப்ரண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் இமேஜஸ் சேஞ்சஸ் பண்ணோம்னா நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜஸ் கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு. இல்லை ரெண்டுமே சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் ரெண்டுமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 4வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எமோஜி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம்.
அது வச்சுட்டு உங்களுக்கு வந்து அடுத்தக்கடுத்து டெக்ஸ்ட் வந்து ஒன்று உங்களுக்கு என்ன ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம், அதோட பார்டர் வேணுமோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் சேவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் சூப்பராக பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த சாஃப்ட்வேர்லேயே வந்து அதுக்கடுத்து பிளர் எஃபெக்ட் இருக்குது. அந்த பிளர் எஃபெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த இமேஜை வந்து நீங்கள் பிளர் பண்ணணுமோ அந்த இமேஜ் நீங்கள் பிளர் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து பிளர் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, நான் ஃபேஸை மட்டும் நல்லா தெரியணும், மற்ற இடம்லாம் பிளர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்க, அந்த ஃபேஸை மட்டும் பிளர், ஃபேஷை மட்டும் நல்லா வரும். எங்கே வேணும் பிளர், ஃபேஷை மட்டும் நல்லா வரும். எங்கே வேணுமோ அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து அந்த பிளராக வர ஏரியா வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இந்த இடம் மட்டும் பிளர் வேணாம் அப்படின்னா அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற இடம்லாம் பிளர் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்க, ஃபேஸ் மட்டும் நல்லா தெரியுது, மற்ற இடம்லாம் பிளர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சூப்பராக எந்த மாதிரி எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பிளர் பண்ணிக்கலாம், பிக்சல் சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ஏற்பாடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.